இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டுல எது ரொம்ப தேவையா இருக்கோ இல்லையோ, மணி அதாவது பணம் அப்படிங்கறது ரொம்ப தேவையா இருக்குது. இந்தியாவில் மக்கள் இன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதனால கஷ்டப்படுறாங்க, இதனால கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நியூஸ்ல இருந்தோ இல்ல சில விஷயங்களை வந்து மேலோட்டமா வாசிட்டு போறதுக்கு இந்த வீடியோ கிடையாது. உண்மையிலே என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து லேக் ஆகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் அவைலபிளா இல்லாதது, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணாதது, சின்ன வயசுல இருந்தே என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மள வந்து இம்பாக்ட் பண்ணது, இன்னைக்கு நம்ம பின்னாடி படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது கஷ்டப்படுறதுக்கு காரணமா இருக்குங்கிறத கிளியர் கட்டா பிராக்டிக்கலா சொல்லக்கூடிய வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. எல்லாத்துக்கும் அதை விட பேசிக்கே அப்படின்னா நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் கஷ்டப்படுறோம், படிக்கிறோம்,
எல்லாமே பண்றோம். அப்படி பண்ணும் போது அந்த பணம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எங்க போகுது, எப்படி வருது, யார் எவ்வளவு மணி ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு ஃபைனான்ஸ் எஜுகேஷன் பத்தின பேசிக் நாலேஜ் அப்படிங்கிறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லி தரதில்ல, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லி தரதில்ல. ஏபிசிடி அப்படிங்கிறது படிப்புக்கே ஒரு பேசிக்கா இருக்கும் போது வாழ்க்கைக்கு பேசிக்கா ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை பத்தின எஜுகேஷன் யாருக்குமே இல்லாததுனாலதான், யாருக்குமே வந்து புரியல இந்த பணம் எப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆகுறது அப்படிங்கிற ஐடியா இல்லாததுனால சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இந்தியாவில் என்னதான் டேலண்ட் இருந்தாலும் கூட நம்மள வந்து யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க ஒரு இடத்துக்கு போகும்போது. ஏன் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பாப்புலேஷன் அந்த இடத்துல இருக்குது, ரெண்டாவது நமக்கு வந்து பணம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஐடியா இல்ல. ஏன் அப்படி அந்த ஐடியா இருந்தா மட்டும் நிறைய சம்பாதிச்சிடலாமா அப்படின்னு கேட்டா, இந்த ஐடியா அப்படிங்கிறது நமக்கு வந்து பணம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு புரிஞ்சாதான் நம்ம அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் வந்து எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஷார்ட்ஸை நீங்க வந்து பாத்திருப்பீங்க, நம்ம எவ்வளவு பேர் இம்பாக்ட் பண்றோமோ அவ்வளவு மணி தான் நமக்கு கிடைக்கும் நான் சொல்லியிருப்பேன். சோ அப்படி இந்த ஒரு ஐடியா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லும் போது அவன் என்ன யோசிப்பானா, சோ அப்போ நம்ம வந்து நிறைய மணி வந்து ஏர்ன் பண்ணணும், நம்ம வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேரை இம்பாக்ட் பண்ணணும், நம்ம செய்யற வேலை நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு யோசிப்பான். அப்படி நம்ம செய்யக்கூடிய வேலை நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும், இந்த மாதிரி பிராக்டிக்கலான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனா இதை வந்து யாருக்கும் யாருமே சொல்லித்தராதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது. இன்னைக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாருமே வந்து கஷ்டப்படுறாங்க. சோ இன்னைக்கு அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மணி அப்படிங்கிறது பெரிய இடத்துல வந்து லாக் ஆகிக்குது. எந்த இடத்துல பெரிய லாக் ஆகுது அப்படின்னா, பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸா இருக்கட்டும், சினிமா ஆக்டர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிறாங்க. அதாவது ஒரு ஆள், அதாவது 10 பேர், 20 பேர், 100 பேர், 1000 பேருக்கு போக வேண்டிய சம்பளம் ஒரு ஆள் கிட்ட லாக் ஆகிட்டா அப்ப மக்களுக்கு எப்படி பணம் இருக்கும்? சினிமா ஆக்டர்ஸ் இன்னைக்கு வந்து 100 crores, 200 crores அப்படின்னு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனா இதே படிச்சுட்டு 4 டிகிரி முடிச்ச ஒரு ப்ரொஃபஸரா இருக்கட்டும் இல்ல ஒரு டீச்சரா இருக்கட்டும், அவங்க போகும்போது மேக்சிமம் 50,000, 1 லட்சம் தான் சம்பாதிக்கிறாங்க. சோ எந்த இடத்துல அதிக வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கறதே நம்மளோட கண்ட்ரில பெரிய பிரச்சனை இருக்கிறதா பணம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு பெரிய காரணமா இருக்குது. இதை விட இன்னொரு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறது அப்படின்னு என்ன அடுத்து பாத்தீங்கன்னா, லிவிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது பெருகவே மாட்டேங்குது. அதாவது குவான்டிட்டி, அதாவது இந்த பணத்துடைய நம்பர் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர நம்மளுடைய குவாலிட்டியா இருக்கட்டும், லிவிங் ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், அது வந்து இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது. அது எப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வந்து கேஸ் விலை, பெட்ரோல் விலை அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குவான்டிட்டி, அதாவது நம்பர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கேஸ் வந்து எவ்வளவு, 1000 ரூபாய், 2000 ரூபாய் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுது, பெட்ரோல் வந்து 100 ரூபாய், 200 ரூபாய்னு இப்படி நம்பர் வைஸ்ல குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுதே தவிர மக்களுக்கு கிடைக்கக்கூடிய குவாலிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. குவாலிட்டி அப்படின்னா என்னன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபைனான்ஸ் எஜுகேஷனா இருக்கட்டும், லைஃப் ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், ஒரு மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கடைசி வரை கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. எதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. இதுல அப்போ வந்து என்ன பெரிய பிரச்சனை இருக்கு, ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு போய் வந்து கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க, ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறாங்க, இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலைகள் ஒரு கம்பெனியில கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க, உடம்பு முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அந்த லிவிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ரைஸ் பண்றதுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறது கம்மியா இருக்குது. ஒருத்தவங்க படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அதிக சம்பளம் கிடைக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா, பாப்புலேஷன் பெருகுனது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது பணம் சம்பாதிக்காம இருக்கிறதுக்கு. சோ அதனால இத பத்தின வேல்யூ அப்படிங்கிறது யாருக்குமே இல்லாததான் பெரிய பிரச்சனையா இருக்குது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குவாண்டிட்டியை வந்து கொடுக்கறதை விட குவாலிட்டி அப்படிங்கறத அதிகமாக்கணும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபைனான்ஸ் பத்தின எஜுகேஷன் வந்து அதிகமா கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம எங்க பணம் போகுது, எப்படி வருது அப்படிங்கிற நாலேஜ் இருக்கணும். பணத்தை பத்தி தெரிஞ்சுட்டா அதிகமா சம்பாதிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வந்து அது மட்டும் பத்தாது, நமக்கு நிறைய ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி டிமாண்ட்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதுக்கான ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா, நான் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து படிச்சுட்டு நான் வந்து அதுல இருந்து சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப முக்கியம் தான். ஆனா அதே நேரத்துல இங்க எது ரொம்ப முக்கியமா இருக்குன்னா, மக்களுக்கு எது தேவையா இருக்கு, ஒரு இடத்துல நமக்கு வந்து எது ரொம்ப தேவையா இருக்கோ அதுதான் இன்னைக்கு அதிகமா வந்து கன்சியூம் பண்றாங்க. என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையா இருக்கு, அதனால வந்து பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது, சாப்பாடு, அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையா இருக்குது, அது ரொம்ப பேசிக்கா இருக்குது. மெடிசன், ஹெல்த் கேர் அப்படிங்கிறது ரொம்ப தேவையா இருக்குது, அதுல வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்படி தேவையான விஷயங்கள் எல்லாத்திலுமே வந்து மக்கள் வந்து ஃபோக்கஸ் பண்றதுனால அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு வந்து இன்கம் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கே தவிர, நம்ம வந்து எதை எடுத்து படிச்சாலும் நம்மளால சம்பாதிக்க முடியாதுக்கு அதுவும் ஒரு ரீசனா இருக்குது. சோ ஒரு ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைனான்ஸ் பத்தின எஜுகேஷன் அவங்களுக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாம மணி எங்க போகுது, எப்படி வருது அப்படிங்கிற நாலேஜ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது என்னன்னா, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து டிமாண்ட்ல இருக்குது அப்படிங்கறத அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு அதுக்கேற்ற ஸ்கில்ஸ் அண்ட் அனலிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கறத டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனின்னு போனாலும், ஒரு காலேஜ் போனாலும், ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டே, ஒரு ஸ்டாஃப் கிட்டே என்ன எதிர்ப்பு
எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா உங்ககிட்ட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கா, அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்ன, இதை பத்தின ஸ்கூல்ஸ்ல வந்து சொல்லியே தந்திருக்க மாட்டாங்க. காலேஜ் கடைசியில காலேஜ் முடிக்கும் போது நமக்கு வந்து தெரியாம கஷ்டப்பட்டு இருப்போம். சோ இந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை பத்தி சொன்னா அந்த விஷயம் எதுக்கு இருக்கு, ஏன் இருக்கு, அதை வச்சு என்ன உருவாக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து ஒரு செடி இருக்கு அப்படின்னா அந்த செடியோட யூஸ் என்ன, அந்த செடி எப்படி வளருது, இந்த செடியை இன்னும் 10 மடங்கு எப்படி மனுஷங்களுக்கு யூஸ்ஃபுல்லா விளைய வைக்கிறான், அதுதான் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படின்னா ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல சால்வ் பண்றது. நம்மள வந்து ஹியூமன் பீயிங்ஸே ஒரு கம்ப்யூட்டர் ரேஞ்சுக்கு நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டதுனால ஒரு மனுஷனை கம்ப்யூட்டர் ரேஞ்சுக்கு யோசிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுனாலதான் மனுஷங்க வந்து கஷ்டப்படுறாங்க இந்த பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கறதுனால. சோ நீங்க நிறைய மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய வேலை நிறைய பேரை போய் இம்பாக்ட் பண்ணணும், நிறைய நாலேஜ் நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கணும். டிமாண்ட்ல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டா தான் நிறைய மணி நீங்க ஏர்ன் பண்றதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும், உங்களோட லைஃப் ஸ்டைலோட இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஜியோபிசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஜியோகிராஃபி தெரிஞ்சுக்கணும், அப்புறமேட்டு ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், சயின்சஸ் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குருகிப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.